தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை தடுக்க உலக அளவில் உடனடி நடவடிக்கை எடுக்க சவுதி இளவரசர் வலியுறுத்தல். ஹஜ் சுகாதார சேவைகளை ஆய்வு செய்து ஆலோசனை நிர்வாகத்தின் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்த இளவரசர் அப்துல் அஜீஸ். அடுத்த ஆண்டு ஹஜ் கோடை காலத்தின் இறுதி ஹஜ்ஜாக இருக்கும் என சவுதி தேசிய வானிலை மையத்தின் செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார். சவுதி அரேபியா பயணிகளின் வசதியை உறுதிப்படுத்த அனைத்து வளங்களையும் பயன்படுத்துவதாக பட்டத்து இளவரசர் கூறினார். விரிவான செய்திகள். சவுதி அரேபிய பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அவர்கள் வருடாந்திர ஹஜ் வரவேற்பு விழாவின் போது காசா பகுதியில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை நிறுத்தவும் முற்றுகையிடப்பட்ட பகுதியில் உள்ள பாலஸ்தீன பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் காசா பகுதியில் உடனடி போர் நிறுத்தத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். கிழக்கு ஜெருசலேமை அதன் தலைநகராக கொண்ட பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்துறை அமைச்சரும் உச்ச ஹஜ் குழு தலைவருமான இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சவுத் பின் நயிப் மக்காவில் பொது நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து ஹஜ் சீசன் 1445 ஹிஜ்ரி காலத்தில் நிர்வாகத்தின் முயற்சிகளை பாராட்டினார். இளவரசர் அப்துல் அசீஸ் மக்காவில் உள்ள பாதுகாப்பு படை மருத்துவமனைக்கு சென்று தற்போதைய ஹஜ் பருவத்தில் உள்துறை அமைச்சகத்தில் மருத்துவ சேவைகளின் பொது நிர்வாகத்தால் வழங்கப்படும் சுகாதார சேவைகளை மதிப்பாய்வு செய்தார். நோயாளிகளுக்கு ஈத் உல் அதா வாழ்த்து தெரிவித்து அவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்தினார். சவுதி தேசிய வானிலை மையத்தின் செய்தி தொடர்பாளர் ஹுசைன் அல் கஹ்தானி ஹஜ் சீசன் 2026 காலநிலை மாற்றத்தின் ஒரு புதிய கட்டத்திற்கு உட்படும் என்றும் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கோடைகால ஹஜ்ஜை காண மாட்டோம் என கணித்துள்ளார். 2026 தொடர்ந்து 8 ஆண்டுகளுக்கு வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் என்றும் மேலும் 8 ஆண்டுகள் ஹஜ் பயணம் குளிர்காலத்தில் நடக்கும் என்றும் சராசரி வெப்பநிலை 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் அல் கஹ்தானி கூறினார். டாக்டர் மன்சூர் அல் மஸ்ரோயி காலநிலை மாற்ற ஆராய்ச்சியாளர் ஹஜ் பருவம் அடுத்த ஆண்டு கோடை காலத்துடன் வரும் என்றும் பின்னர் 8 ஆண்டுகளுக்கு வசந்த காலத்திற்கும் பின்னர் 9 ஆண்டுகளுக்கு குளிர்காலத்திற்கும் மாறும் என்று கணித்துள்ளார். 4 பருவங்களும் 33 ஹிஜ்ரி வருடங்களில் தங்கள் சுழற்சியை முடித்து 1470 கோடை காலத்தில் ஹஜ் பருவத்தில் மீண்டும் நுழையும். முஸ்லிம் தலைவர்கள், அரச தலைவர்கள், இஸ்லாமிய பிரமுகர்கள், அறிஞர்கள், விருந்தினர்கள், அரசு நிறுவனங்கள், தூதுக்குழு தலைவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கான வருடாந்திர வரவேற்பு விழாவை பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் நடத்தினார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் ஈத் உல் அதாவில் பங்கேற்பாளர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். 2022 வெளிநாட்டு பயணிகளுக்கான ஹஜ் மீண்டும் தொடங்கப்பட்டதிலிருந்து 35 சேவை வழங்குநர்கள் சேவை தரம் மற்றும் திருப்தி விகிதங்களை மேம்படுத்தியுள்ளனர். அரசு ஆதரவின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஹஜ் மாநாடு மற்றும் கண்காட்சி 100க்கும் மேற்பட்ட நாடுகளையும் 200 சிறப்பு நிறுவனங்களையும் ஈர்த்தது. அவர்கள் சேவைகளை பார்க்கவும் ஒப்பந்தங்களை இறுதி செய்யவும் அனுமதித்தது. ஹஜ் திட்ட மேலாண்மை அலுவலகத்தை டாக்டர் அல் ரபியா குறிப்பிட்டார். இது பயணிகளுக்காக 50க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைக்கிறது. 300க்கும் மேற்பட்ட வேலை திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. மினாவில் 11 குடியிருப்பு கோபுர கட்டிடங்கள் கட்டப்பட்டன. அமைச்சகம் இந்த ஆண்டு நுசுக் டிஜிட்டல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியது. இது பயணிகள் மற்றும் சேவைகள் பற்றிய தகவல்களை வழங்குகிறது. உள்துறை அமைச்சகத்தின் தலைமையிலான மக்கா வழி முன்முயற்சி 7 நாடுகள் மற்றும் 11 விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 316,000 பயணிகளுக்கு எளிதான நுழைவு நடைமுறைகளை எளிதாக்குகிறது. காம்பியா, நைஜர், ஏமன், சோமாலியா மற்றும் மலேசியாவின் துணைத் தலைவர்கள் மற்றும் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளின் பேச்சாளர்கள் உட்பட முஸ்லிம் தலைவர்கள் மற்றும் அரச தலைவர்களுக்கு பட்டத்து இளவரசர் விருந்தளித்தார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹22.26, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹81.33, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹83.47, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ₹304.98, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.07 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 268 ரியால்கள், 1 பவுன் 2144 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம்
ஒரு கிராம் ரூபாய் 6,620 என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் 52,960 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.